கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மே 14. தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கினார். 2 கொரிந்தியர் 5:19. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். சுவிசேஷ யுகத்தில் அவருடையவர்களாகின்ற ஒவ்வொருவருக்காகவும் தெய்வீக நீதியை நிறைவேற்றிய நிமித்தம் நியாயப்பிரமாணத்தின்படி விழுந்து போன முழு மனுக்குலத்தின் பலவீனங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தின் நீதி கிறிஸ்து மூலமாய் நிறைவேற்றப்பட்டுவிட்டது. நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்போமேயானால் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும் என்கிறார். நமது மீட்பராகிய கிறிஸ்து இயேசுவின் புண்ணியங்கள் நம்மேல் சுமத்தப்பட்டு நமது மாம்சீக அபூர்ணம் எல்லாம் மூடப்பட்டன. 2வதாக நமது சரீரம் அர்ப்பணிக்கப்பட்டு அதிநிமித்தம் நீதிமானாக்கப்பட்டு பலியிடப்பட்டது நிமித்தம் நம்முடைய சரீரங்கள் எல்லாம் மரித்து புதிய ஆவிக்குரிய சுபாவத்தை பெற்றதாக எண்ணப்படுகிறது. ஆவியில் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டிருந்த அழிவுக்குரிய நம்முடைய சரீரங்கள் எல்லாம் புதிய சிருஷ்டியாக கருதப்பட வேண்டும். பழைய மனிதன் சரீரமாக அல்ல, ஏனெனில் அது பலியிடப்பட்டுவிட்டது. புது சிருஷ்டியின் ஊழியனாக மாற்றப்பட்டது. இன்னும் மனித சரீரத்தில் இருப்பதால் தற்கால ஜீவ முடிவு பர்யந்தம் நீதியின் சால்வை கொடுக்கப்பட வேண்டும். இதை செய்கிறவர் நம்முடைய இரட்சகர் என்பதே ஆமென்.